இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மரக்கானத்துக்கு வந்திருக்கோம் கார்னர்லாம் வந்துட்டு நம்ம ரவுண்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா இடிக்கக்கூடாது அப்படின்றதுனால தோசை தவா இதெல்லாம் கூட மாட்டி வச்சுக்கலாம் அது அவங்க வீட்டுக்கார கேட்டாங்கிறதுனால அந்த மாதிரி சரின்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அதே போல இங்கே நின்றுட்டு நம்ம சமைக்கும் போது லெப்ட் சைட்லருந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு வினோதினி இன்டீரியர் நாம் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மரக்கானுக்கு வந்திருக்கோம் இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நம்ம ஒர்க்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் வெளிநாட்டில் இருக்கார் வீட்டுக்காரர் நீங்கள் போயிட்டு எங்கள் வீட்டை பாருங்க பார்த்துட்டு எங்களுக்கு கபோல் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார் சரிங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு நம்ம ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்காக தான் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியும் அதே போல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு வரும் இதே போல ஒர்க் யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு கால் பண்ணுங்க இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிச்சன் பாத்திரெலாம் வாங்க நம்ம உள்ளே என்ட்ரானதுமே வந்துட்டு ரெண்டு சைடும் நல்ல ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் குறைச்சியாக பண்ணியிருக்கோம் கார்னர்லலாம் வந்துட்டு நம்ம ரவுண்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா இடிக்கக்கூடாது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அவுட் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கார்னர் ஃபோல்டபுள் டோர் கொடுத்துருக்கோம் நல்லா ஒன் எயிட்டி டிகிரி அளவுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளேயும் வந்துட்டு ஃப்ரீ ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து அதை ஃபோல்டபுள் பண்ணி நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணி மூடிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு பேஸ்கெட் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த பேஸ்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு கட்லரி நெக்ஸ்ட்டு வந்து பிளைன் பேஸ்கெட்டு அதுக்கு கீழே பிளேட் பிளேட் பேஸ்கெட்டு பெரிய பிளேட் பேஸ்கெட் போட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு சிலிண்ட்ரு வைக்கிறதுக்காக அந்த ஸ்பேஸ் இருக்குது சிலிண்டருக்காக நம்ம வெண்டிலேஷனும் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு சிங்க்குக்கு கீழவும் வந்து ரெண்டு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ரேக் ஒன்று பண்ணியிருக்கோம் அந்த ஓப்பன் ட்ரா ரேக் வந்து நம்ம இந்த மாதிரி பிளேட்ஸ் இந்த மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணுற வாஷ் மெஷினோட யூஸ் பண்ணுற இது எல்லாத்தையும் நம்ம மாட்டி வச்சுக்கலாம் அதே போல் தோசை தவா இதெல்லாம் கூட மாட்டி வச்சுக்கலாம் அது அவங்க வீட்டுக்காரர் கேட்டாங்கிறதுனால அந்த மாதிரி சரின்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத ஏன்னா கேட்குறவங்களுக்கு இது செஞ்சு கொடுப்போம் என்னென்ன தேவை அப்படின்றது வீட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும் அது கேட்டாங்கனாக்கா நம்ம அதை அது பிரகாரம் நம்ம செஞ்சு கொடுப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே ரைட்லேயும் வந்துட்டு ஃபோல்டபுள் டோர் தான் அதுவும் வந்து ஓப்பன் பண்ணோம்னா முன் ஒன் எயிட்டி டிகிரி வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடம் வந்து ஃபுல் ஸ்பேஸாகவே வேணுன்றதுனால அப்படியே விட்டுவிட்டோம் வேறு எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மேலே கிச்சனில் பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இங்கே செம்னியும் சேர்த்து கவர் பண்ணி பண்ண சொன்னாங்க அதனால் வந்துட்டு மேலே வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன் சிம்னிக்கு மேலே அதே ஆர்ச் டைப்பில் அதே உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கனாக்கா அந்த ஆர்ச் டைப் பண்ணியிருப்போம் பாருங்கள் அதுவும் விண்டோவும் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருப்போம் விண்டோவை வந்து டம்மி பண்ணாமல் விண்டோவும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல பேக்லேயும் வந்து ஒரு ஆர்ச் கொடுத்து பேக்கில் ப்ளை கொடுத்து எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியிருப்பேன் இது முழுக்க முழுக்க வந்து ரொம்ப மேலே மெனக்கெட்டு செ செஞ்சு எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படிங்க செஞ்சுருக்கோம் அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் அதுவும் ஃபோல்டபுள் டோர் தான் வச்சுருக்கேன் அதுலேயும் வந்துட்டு ஃப்ரீ ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்கோம் கார்னரில் கிளாஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து ப்ளைலேயே வந்து கார்னர் ஷெல்ப் போட்டு போட்டு கொடுத்துட்டோம் அதே போல் இங்கே நின்றுட்டு நம்ம சமைக்கும் போது லெஃப்ட் சைட்லேருந்து கரெக்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் அதுக்கு கீழும் எல் ஷேப்பில் ஒரு ஷெல்ஃப் ஓப்பன் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம் அது கேட்டாங்கன்றதுனால ஏன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன மசாலா டப்பெல்லாம் வைப்பேன் அப்படின்றத எமர்ஜென்சிக்காக டக்குன்னு எடுத்து ஒர்க் பண்ணோம் டக்குன்னு எடுத்து சமைக்கணும் அப்படின்றதுனால அதை வச்சு கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இதுவும் வந்துட்டு இந்த இடத்துலையும் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் டோலமம் ப்ளை தான் வந்து செல்ஃப் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க உள்ளே அதனால் சரின்னு ப்ளையே கொடுத்துட்டோம் டபுள் சைடு மைக்கா ஒட்டி மேலே டாப்பில் வந்துட்டு நெத்தி வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் அப்படியே டாப்பில் ரன்னிங் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் இது எதுக்காகனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கார்னர்லேயும் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் சரி போகும்போது வரும்போது வந்து ரவுண்டு போட்டு கொடுத்துருக்கோம் அதை போகும்போது வரும்போது இடிக்கக்கூடாது அப்படின்றதுனால அப்படியே அந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேக் இருக்குது வால் வால் பாக்ஸ் யூனிட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளக்குள்ளேயும் நம்ம எல்லாமே ஃப்ரீ ஷெல்ஃப் தான் வச்சுருக்கோம் இதில் ரெண்டு சைடுமே வந்து கார்னர் பண்ணியிருக்கோம் ஓப்பன் ஷெல்ஃபில் அதே போல் அதுக்கு கிழவும் வந்துட்டு பாட்டம் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து எல்லாம் வச்சு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அதனால் அந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதுலேயும் வந்து ட ரெண்டு சைடும் வந்து கார்னர் ஓப்பன் ஷெல்ஃப் கொடுத்துட்டு நடுவில் நாலு டோர் வச்சிருக்கோம் உள்ளுக்குள்ளேயும் வந்துட்டு ஓ ஃப்ரீ ஷெல்ஃப் வச்சுருக்கோம் இங்கேயும் வந்துட்டு அதே போல் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது இடிக்கக்கூடாதுன்றதுனால நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால கார்னர் ஷெல்ஃப் நல்லா ஃப்ரீயாக ரவுண்ட் போட்டு கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ